With reference to Open Network for Digital Commerce project, consider the following statements. ONDC promotes open networks for all aspects of exchange of goods and services over digital networks. ONDC is not platform-centric. Consumers can purchase using any platform. Statement correct. ONDC is regulatory body of the e-commerce ecosystem in India. So third statement tappu. Option B eliminate panilla. Option fourth question, option D, option 1 and 2. Promotes open networks for all aspects of exchange of goods and services correct. ONDC எப்படி ஆப்ரேட் பண்ணணும் பேசிக் ஐடியா இருக்கா எல்லாருக்கும் இப்போ இருக்க மாடல் என்னன்னா வந்து பிளாட்ஃபார்ம் சென்ட்ரிக் மாடல்னு சொல்லுவோம் இப்போ பிளாட்ஃபார்ம் சென்ட்ரிக் மாடல்னா நம்ம அமேசான் ஃபிளிப்கார்ட் அதுதான் பிளாட்ஃபார்ம்ஸு ஸோ ஒரு ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து தனித்தனியாக இருக்குது இப்போ வந்து ஒரு தனித்தனி சைலோஸாக ஆக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்டெகிரேஷன் இல்லை இப்போ கன்சியூமர் ஆப் வந்து மொபிலிட்டி ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க மொபிலிட்டிக்கு ஒரு ஆப் இருக்குது தனியாக வந்து இ காமர்ஸ்க்கு ஒரு ஆப் இருக்குது அப்புறம் வந்து டெலிவரிக்கு தனியாக ஆப் வச்சுருக்காங்க அப்போ என்னும்போது நம்ம அமேசானில் ஒரு கூட தேடும்போது அமேசானில் இருக்க கூட்ஸ் அமேசானில் மட்டும்தான் வாங்க முடியும் அதே ஃபோன் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா அது வேறு இதில் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதிலேருந்து இந்த ஓப்பன் நெட்ஒர்க் மாடல் போகிறோம் இந்த ஓப்பன் நெட்ஒர்க்கில் என்ன ஆகும்னா உங்கள் யூபிஐ ஐடி மாதிரி யூபிஐ இன்டர்ஃபேஸ் மாதிரி எந்த ஆப் வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த யூபிஐ ஐடி வச்சு எப்படி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரே ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறீங்க நீங்கள் அது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஓப்பன் நெட்ஒர்க்கில் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ஈஸியாக சேல் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோனை சர்ச் பண்ணால் அந்த ஃபோன் வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன என்ன ரேட்டில் விற்கிதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே இதில் தெரியும் ஸோ அதுதான் ஓப்பன் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸு ஸோ அதில் வந்து எந்த ரேட் இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்து செவரல் பையர் அப்ளிகேஷன் ஒரே இடத்துல இருக்கும் ஒரே இடத்துல இன்டெகிரேட் ஆகி வச்சுருப்பாங்க இந்த ஓப்பன் ஏபிஐ வச்சு யூஸ் பண்ணும்போது எல்லா பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் ஒரே இடத்துல இருப்பாங்க ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா ஈவன் ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஈஸியாக நம்ம போய் வாங்க முடியும் இப்போ இருக்குன்னா நம்ம போயிட்டு டேரெக்டாக அமேசான் மட்டும் தான் தேடுவோம் மற்ற ட்ரேடர் என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நமக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இப்படி இருக்குன்னா வந்து நம்ம மொபிலிட்டினாலும் சரி நம்ம லைக் டெலிவரி டன்ஸோ மாதிரி டெலிவரி ஆப்ஸும் சரி வேறு லைக் மொபிலிட்டி யூஸ் பண்ணுற ஆப்ஸும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா ஊபர் எல்லாமே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம் வரும்போது நம்ம எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு இன்டர்ஃபேஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஓஎன்டிசியோட ஐடியா ஸோ ஓஎன்டிசி வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கும் இது கம்ஸ் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது கீழே வந்து ஓஎன்டிசி இப்போதைக்கு வருது இன்னும் மார்வல் ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்காங்க பைலட்டில் தான் போயிட்டுருக்கு இன்னும் வந்து வரல ஓஎன்டிசி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ஓஎன் அது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வருது எம்ஓசிஐ